நம்மளாம் நினைக்கிறோம் நம்ம கூட ஒரு பெரியவர் வாக்கிங் வர்றாரு போகிறாரு, மலை கூட்டு போகிறாரு வர்றாரு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அப்பா மாதிரி நம்ம பெரியவர் மாதிரி நினைக்கிறோம். உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகான். ஞானத்தை இவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுக்கறது வேறு யாருமே இல்லை. நம்ம எத்தனையோ ஆன்மீக அமைப்புலலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு குரு இருந்தால் நம்மளை எப்படி நடந்துக்கும்னு தெரியும். அடே அசையக்கூடாது, பேசக்கூடாது. குரு வந்தார்னாவே ஒதுங்க ஒதுங்க ஒதுங்கன்ட்டு போவாங்க, அவர் வந்துட்டு போவார். நீங்கள் உங்கள் சந்தேகத்தை வெளிப்படையே கேட்கக்கூட முடியாது. ஆனால் இவர் எப்படி இருக்கார், மிக 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 எளிமை. அவர் இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை. நம்முடைய பேசுறது, நம்ம ஜாலியாக இருக்கிறது, இதனால் எதுவுமே தடைபடலையே. உண்மையான அன்புங்கிறது என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வேண்டியதை செய்கிறது செஞ்சால் அன்புங்கிறது கிடையாது. சுதந்திரமாக இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கறது தான் உண்மையான அன்பு. இறைவனுக்கு சுதந்திரன் ஒரு பேர் இருக்கு. நமக்கு மிகப்பெரிய சுதந்திரம் இங்கே இருக்கு. சுதந்திரத்தை அந்த இறைவன் கொடுத்துருக்குறான். இப்போ கர்மா பற்றி பேசும்போதே ஐயா சொன்னாங்க, நமக்கு செயல்படுறதுக்கான சுதந்திரம் நம்மகிட்ட இருக்கு. நம்முடைய நம்ம இந்த பிறக்கும்போது பிராரப்த கர்மாவோட பிறக்கிறோம். இந்த பிறவியில் இப்படி தான் இருக்கணும், இந்தந்த சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படணுங்கிற பிராரப்த கர்மாவோட பிறக்கிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய நம்ம செயல் வந்து ஆகாமிய கர்மா, அது நம்ம கையில் தான் இருக்குது. ஆகாமிய கர்மாங்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு மோசமான சூழ்நிலை வந்தாலும் சரி, நல்ல சூழ்நிலை வந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி வேணாலும் எதிர்கொள்ளலாம். நம்ம செயல் நம்மக்கிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு மோசமான கர்மா இருக்குது, நீங்கள் எல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சாகணுன்னா கூட அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய நம்முடைய செயல் வந்து நம்ம சுதந்திரம் நம்மகிட்ட தான் இருக்குது. அது பேர் தான் ஆகாமிய கர்மான்னு ஐயா சொல்லுவாங்க. அந்த ஆகாமிய கர்மாங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய சுதந்திரம். இந்த ஆகாமியத்தை நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம், நல்ல விதமாகவும் செய்யலாம், கெட்ட விதமாகவும் செய்யலாம். ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க, மைண்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த ஆகாமியத்தை நிஷ்காமியமாக பண்ணுவாங்க. காமிய கர்மாவாகவும் பண்ணலாம், நிஷ்காமிய கர்மாவாகவும் பண்ணலாம். இது என்னங்க காமிய கர்மா நிஷ்காமிய கர்மா? காமிய கர்மாங்கிறது வந்து இச்சைக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய ஒரு செயல். நிஷ்காமிய கர்மாங்கிறது பொது நலன் கருதி, தனிப்பட்ட லாபத்தை நோக்காமல், அனைவரின் நலன் கருதி, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்கிறது தான் நிஷ்காமிய கர்மா. நிஷ்காமிய கர்மா செய்கிறவங்களுக்கு வந்து இறைவன் தன் கச்சைகளை இறுக்க கட்டி கொண்டு உதவி கூறுவானாம். வேதங்கள் சொல்லுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்லாமிய கர்மா பண்ணுறவங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் எப்போவுமே இருக்கும். அதுதான் நம்ம ஆகாமியமாக பண்ணக்கூடிய செயல். ஆகாமியத்தின் அதிகாரம் இறைவனுக்கு கூட கிடையாது, நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. இன்னும் என்ன சொல்லணும்னா, நாம் ஒரு தப்பு பண்ணால் நமக்கான பனிஷ்மெண்ட்டு கவர்மெண்ட் கொடுத்துரும், கரெக்டா? தண்டனை வந்து நீதிபதி வழங்கிடுவார். இது கவர்மெண்ட் அரசு வந்து வழங்கிடும். ஆனால் நம்ம இப்போ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோன்னு வச்சுக்கங்களேன், நம்ம என்ன தப்பு பண்ணதுனால இந்த கஷ்டம் அனுபவிக்கிறோன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படி தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கங்களேன், யாருமே என்ன பண்ணுவாங்க, தப்பு பண்ண மாட்டாங்க. ஆனால் எப்படி பண்ண மாட்டாங்க? தண்டனைக்கு பயந்து பண்ண மாட்டாங்க, கரெக்டாக? இப்போ பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரியில் தப்பு அதிகம் நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எந்த கண்ட்ரியில் பனிஷ்மெண்ட் ஹெவியாக இருக்கோ அங்கே தப்பு நடக்கலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? தண்டனைக்கு பயந்து தான் தப்பு பண்ணாமல் இருக்காங்களே தவிர, உள்ளார்வமாக உள்ளார்த்தமாக நாம் இப்படி பண்ணக்கூடாது, நம்ம நல்லது தான் பண்ணும் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. அதனால தான் இறைவன் வந்து அந்த சுதந்திரத்தை கூட கொடுத்துட்டார். நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், அதுக்கான பலன் எப்போ வருமோ அப்போ வரும். பட் அது எதுக்காக அந்த இது பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்பட்டதே கிடையாது. நம்ம கர்மா இல்லாமல் நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் எல்லா கர்மாக்களும். அந்த பார்வையில் பார்க்க ஆரம்பிச்சோம்னா, இறைவன் வந்து நமக்கு எல்லாருக்குமே சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, நீ எப்படி வேணால் செயல்படலாம் அப்படின்ட்டு. நம்முடைய அகம் சுதந்திரமாக தான் இயங்கிட்டு இருக்குது, நாம் தான் அதோட போராடிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா?